ஃபஸ்ட்டு தேங்க்யூ, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது இது சக்ஸஸ் மீட்டோட ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பேர்த்துக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கிராட்டிடியூட், ரொம்ப நன்றி தான் ஃபீல் பண்ணுறோம் இதுலேருந்து. மக்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஏன்னா மக்கள் வந்து இந்த படத்தை தங்கள் தான் ஓன் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. ஏன்னா இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தோட ப்ரொமோஷன் தான் எங்கள் படம் நினைக்கிறேன். நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணாலுமே இந்த படத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போனது வந்து மக்கள் அவங்கக்கிட்ட மற்றவங்கக்கிட்ட சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி அதுவாக நடந்த ஒரு மேஜிக்கு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு நன்றி வந்து ப்ரெஸ்ஸுக்கு தான். ரொம்ப நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ஷோ வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இருந்தது, ரிலீஸுக்கு முன்னாடி. ஸோ விக்னேஷ் வந்து கொஞ்சம் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர், யாராவது ஒருத்தர் இதை வந்து சொல்லிட்டாங்கன்னா அது வந்து அந்த மக்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அப்படின்னு. பட் கண்டிப்பாக ப்ரெஸ் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. நாங்களும் அன்றைக்கி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஸ்பாய்லரும் இல்லாமல் ரிவ்யூஸ் ப்ளஸ் மைனஸ் வாட் எவர், மோஸ்ட்லி எல்லாருமே ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வித்தவுட் ஸ்பாய்லர்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இது ஹோல் டீமோட சேர்த்து நான் சொல்கிறேன், வி லவ் யூ, வி தேங்க்யூ. போன வருஷம் நிறைய படங்கள் பண்ண அப்போ ஒரு செல்ஃப் டவுட் வந்தது, இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணுறோமா? ஏன்னா நல்ல படங்கிற பேர் வருது, பட் பாக்ஸ் ஆஃபீஸுங்கிறது வந்து அந்த டிரான்ஸ்லேஷனுக்கான ஒரு தூரம் டிஸ்டன்ஸ் இருந்தது. கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு ஒரு ஒரு செல்ஃப் டவுட் வந்தது. அதுவும் இல்லாமல் இப்போ என்னை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் இப்போ மக்கள் தியேட்டருக்கு வர்றதில்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் இந்த படம் இது எல்லாத்துக்குமே ஒரு பதிலாக இருந்தது. ஸோ எல்லாருக்குமே நன்றி. என்னோடய நான் ஒரு படம் சூஸ் பண்ண, இப்போது ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பற்றி இப்போ சோஷியல் மீடியாலையும் சரி, நான் மீட் பண்ணவங்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க ஸ்கிரிப்ட் நல்லா சூஸ் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு ஒரே ரீசன் தான், நான் எப்போவுமே நான் சின்ன வயசில் வளரும்போது எங்கள் வீட்டில் வந்து அந்த மந்த்லி பட்ஜெட்டில் வந்து தேட்டருக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒன்று போவோம். அதாவது அதுக்கு, அதாவது அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு சின்ன பங்கு வந்து செலவு பண்ணி அதையும் தாண்டி நேரத்தை செலவு பண்ணி தேட்டர் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஒரு டைம் நான் டிசைட் பண்ணும்போதும் அதை தான் நினச்சிப்பேன். இப்போ அவங்க வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக தரணும், ஏதாவது என்டர்டெய்னிங்கை தாண்டி ஏதாவது புதுசாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி வந்து கரெக்டாக போய் மார்க்கை அடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மக்களுக்கு மறுபடியும் மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் திருப்பி கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக எனக்கு வேணுங்கிற எனக்கு தோன்ற படங்களை நான் இன்னும் கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸாக சூஸ் பண்ணுவேன். ஹோல் டீமுக்கே நன்றி. ஃபஸ்ட்டு இந்த டீமோட யங்கஸ்ட் பர்சன் ஹரிஷ், நீ இல்லை சரத் சார், நன்றி சார். ரொம்ப சந்தோஷமாக இதோட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ஸ்பாட்டில் ஆக்ஷன் கட் நடுவில் இருக்கிற டைம் தான் என்னோடய ஃபேவரட் டைம். ஸோ அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்ல கொலாபரேஷனாக, அதுவும் இல்லாமல் ஒரு 40 இயர்ஸ் இருந்தவர்கிட்டருந்து நான் நிறையா கற்றுக்க முடிஞ்சுது, அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது, ஆஃப் த கேமராவும் நிறையா கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி சார். சீக்கிரம் செகண்ட் பார்ட் பண்ணலாம். அண்ட் விக்னேஷ் பற்றி சொல்லணும்னா, நண்பன் ஜெயிக்கிறத பார்க்குறது வந்து ஒரு மிகப்பெரிய ரொம்ப அழகான ஃபீலிங் அது. இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு ஒரு டைமும் நிறைய பேர் பேசும்போது விக்னேஷை பற்றி பேசும்போதும் நீங்கள் கைத்தட்டும் போதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துருந்தோம், ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக போய் எடுத்துகிட்டு இருந்தோம், இங்கே ஓடுறா அப்படிமா நான் ஓடிட்டுருப்பேன். ஸோ அந்த ரெண்டு பசங்க இப்போ இந்த படம் 50 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மேடையில் நிற்கிறது வந்து இது வந்து கனவு நனவான ஒரு மொமெண்ட்டு தான் இது, எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இது வந்து விக்னேஷோட சின்சியாரிட்டிக்கும் அந்த உழைப்புக்கும் அந்த ஃபோக்கஸ்க்கும் அந்த ஒரு என்ன சொல்கிறது மெட்டிகுலஸ் அந்த வேர்டு தான், மெட்டிகுலஸாக ஒரு ஒரு விஷயமும் ரெடி பண்ணிட்டு தான். இப்போ நிறைய பேர் நான் ஒர்க் பண்ணவங்களே ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு போவாங்க, விக்னேஷ் அப்படிலாம் இல்லை, எல்லாமே பேப்பரில் இருக்கணும், எல்லாமே என்ன நடக்குதுன்னு தெரியணும், அப்போ தான் ஷூட்டிங் போவோம். ஸோ இஸ் அ வெரி ஆக்டர் ஃப்ரெண்ட்லி, டீம் ஃப்ரெண்ட்லி, ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லி கை. அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க, அது ஆப்வியஸ்லி அந்த வேலையை வாங்கினது தான். அதனால தான் அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் கஷ்டப்படுன்னு சொல்ல முடியல, பட் ஒவ்வொன்றும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் வாங்குகிற ஒரு ஸ்கில் விக்னேஷ்கிட்ட இருக்குது, ரொம்ப கிளியரான கம்யூனிகேஷன் ஸ்கில் அது. அண்ட் தேங்க்யூ டு த ப்ரொடியூசர்ஸ், E4 என்டர்டெயின்மெண்ட், முகேஷ் சார், சாரதி சார், பிரமோத் சார், அப்ளாஸ், சஞ்சய்,
சுனில் சார், சமீர் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து, ஏன்னா இந்த படம் வந்து இட்ஸ் நாட் அ டிபிக்கல் ஃபிலிம் வேர் யூ சூஸ் அண்ட் சே ஓகே போகலாம் அப்படின்னு. இதில் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும், பட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபைட் இல்லை, சாங் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இந்த கதையை நம்பி இதை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ். இந்த மாதிரி நிறைய படங்கள் நீங்களும் பண்ணணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு சக்தினா, இது வந்து ஓமை கடலுக்கு அப்புறம் நாங்கள் திருப்பி ஜாயின் பண்ணுற படம். சக்தினா படம் பண்ணுறாருனாவே அது ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டில் வந்து அந்த படம் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இந்த படம் அவர் ரிலீஸ் பண்ணதுனால தான் அந்த ஒரு பிளெஸ்ஸிங் ஒரு ஒரு படத்துக்கும் நடக்கும். அந்த மாதிரி சக்தினா வந்து ஒரு பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு. அண்டு திங்க் மியூசிக் சந்தோஷ் பிரதர், ஐ லவ் யூ. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நான் கூப்பிட்டேன், வெறும் என்ன நம்பி இதை பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் அடுத்த பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு. அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ், கலை, ஜேக்ஸ் விஜாய், ஆர்ட் டைரக்டர், ஃபீனிக்ஸ் பிரபு மாஸ்டர், எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏடி டீம் தேங்க்யூ, ஏன்னா இந்த படம் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உண்மையாகவே இது வந்து 36 days நைட் ஷூட் பண்ணோம், 42 days. ஸோ அது வந்து எல்லாருமே அந்த ஒரு டாயில் இருந்தது, அந்த ஃபிசிக்கல் விஷயமாலேயே மென்டல் விஷயமாலே ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு பண்ணதுக்கு ஏடி டீம் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், அதை சொல்லி தான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வேலையை ஒழுங்காக செஞ்சால் மரியாதை தன்னால் தேடி வரும் அப்படிங்கிறது. தேங்க்யூ, தேங்க்ஸ், தேங்க்ஸ், தேங்க்யூ.